இன்றைக்கி பருப்பு துவையல் சிறதி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அந்த கொள்ளுப்பருப்பு துவையலுக்கு நம்ம த ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு கொள்ளு போட்டாச்சு அந்த கொள்ளு வந்து நல்லா வறுக்கலாம் அது கலர் மாதிரி பொன்னிறமாக வரும் வாசனை வரும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து உப்பிக்கிட்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் அதையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் கலர் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கங்க அதையும் நம்ம அது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு கப்பு தேங்காய் துருண தேங்காய் வச்சுருக்கோம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நம்ம அதில் லேசாக வறுத்துக்கலாம் வரமிளகாய் மூணு போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் துண்டு புளி போட்டுக்கலாம் அதையும் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கல் உப்பு தொவையுக்கு தேவையான கல்வி நம்ம அதில் போட்டு கலந்துக்கலாம் கலந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம போடணும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம அதில் தண்ணி சேர்த்து அரைக்கணும் இப்போ வறுத்து எல்லாம் மிக்ஸியில் போட்டுட்ருக்கோம் இதுவே நல்லா வாசனையாக இருக்குது இப்போ ரெண்டு சுற்றி சுற்றியாச்சு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை தண்ணி நிறையா சேர்த்தோம்னா சட்னி மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம இதை தாளிக்கவும் போகிறதில்ல தாளித்தோம்னாலும் சட்னி மாதிரி ஆயிரும் அதனால் தாளிக்கலை தாளிக்காமல் அப்படியே உதிர உதிராக வரும் அதை நம்ம அரைச்சி எடுத்து நம்ம இதோட நம்ம வந்து சாதம் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கொள்ளு பருப்பு சளி இருந்துச்சுன்னா இந்த செஞ்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சளி சரியாகும் அதுக்கப்புறம் உடம்பு இலைக்கணுங்கிறவங்களுக்கு கூட கொள்ளு பரு வந்து அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும் அதனால இன்னைக்கு தாளிக்காம தான் நம்ம இதை செய்ய போறோம் ஸோ நீங்களும் இந்த கொள்ளுத்தொவில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனல் ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ